தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அமர வைத்த பிரம்மாண்டமான அர்ஷையுடைய யஜமானனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தமும் இறைவனுடைய சாந்தமும் சமாதானம் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹான் வ தஆலா ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும், வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படுத்தணும், எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லாமல் இல்லை. இப்போது கணவருக்கு கட்டுப்படுதல் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கணவருக்கு கட்டுப்படுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மனைவியோட தரஜா என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து எட்டு வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போகலாம். எட்டு வாசலில் எந்த வாசல் வழியாக வேணும்னாலும் அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த எட்டு வாசல்ன்றது ஒரு மிகப்பெரிய தரஜா. அதாவது தொழுதவங்க இந்த வாசல் வழியாக போவாங்க, நோன்பு வச்சவங்க இந்த வாசல் வழியாக போவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசல் இருக்குது, இந்த எட்டு வாசல் வழியாகவும் யார் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதில் போகக்கூடியவரில் நீரும் ஒருவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தரஜா. அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்கள் ஈஸியாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அது எப்படி அப்படின்னு சொன்னால், கணவருக்கு கட்டுப்படுதலின் மூலியமாக. இன்றைக்கி நம்ம பெண்கள் இருக்கிறோம், கணவருக்கு நம்ம கட்டுப்படுறோம், எல்லா விஷயத்துலையும் கட்டுப்படுறோமான்னு சொன்னால், பல பேர் மார்க்கத்தை உணர்ந்தவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, கணவருக்கு அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஐஸ் வச்சு சாதிச்சுக்கலாம், நம்ம இப்படி பேசி அதை நம்ம பக்கத்துக்கு திருப்பிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு முறையில் அன்பு காட்டி நம்ம அந்த விஷயத்தை சாதிச்சுக்கலான்றது ஒரு பெண்களுடைய பண்பாக இருக்குது. அதாவது அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய, ஐந்து வேளை தொழக்கூடிய, மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு கணவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தா, கண்டிப்பான முறையில் அவங்க ஒரு விஷயத்தை வேணாம்னு சொன்னால் அதுக்கான மாற்று பேச்சே கிடையாது. கணவருக்கு கட்டுப்படுதல் அப்படின்னா, இப்போ அத்தி உல்லா வாத்தியூர் ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க, அதுக்கப்புறம் கணவருக்கு கட்டுப்படுங்க. அப்போ அந்த கணவர் சொல்லிட்டா இதை இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்ற மாற்றுக்கருத்தெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம வேணால் ஒரு ஆலோசனை வைக்கலாம், அதை கொண்டு கணவருடைய நஃப்ஸு மாறலாம். ஆனால் கணவர் டென்ஷனில் இவ தொல்லை பண்ணுறாளே, இவ புடுங்குறாளே, இவ பிரச்சனை பண்ணுறாளேன்ற ஒரு நிலையில் நம்மளோட விஷயத்தை சாதிச்சிக்கக்கூடிய ஆமான்ற வார்த்தையை அவங்க சொல்லக்கூடாது. அதாவது இந்த எட்டு வாசல் வழியாக சொர்க்கம்னா சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த அபுபக்கர் சித்திக் எட்டு வாசல் வழியாக போகக்கூடிய இந்த அபுபக்கர் சித்திகர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாசலை, அப்படிப்பட்ட அந்த எட்டு வாசல் வழியாக போகக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் சும்மா தருவானான்னு கேட்டால் தரமாட்டான். மார்க்கத்தில் எல்லாமே நற்குணமாக இருக்கணும், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க. மாமியார் திட்டுறாங்களா, அது ஒரு இபாதா, அல்ஹம்துலில்லா. நாத்தனார் திட்டுறாங்களா, அது ஒரு இபாதா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையாக இருக்கேன், அல்லாஹ்வுக்காக இதை நான் ஏற்றுக்கிறேன். கணவர் திட்டுறாரா, அல்ஹம்துலில்லா, அது ஒரு இபாதா. நீங்கள் அதை வந்து ஒரு அமலாக நினைங்க. தொழுவது, நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும், இதெல்லாம் நமக்கு இருந்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் கணவருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் இபாதா, ஏன்னா எட்டு வாசல் வழியாக சொர்க்கமாச்சு. அப்போ அந்த இபாதாவை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த வகையிலையும் அவருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவர் மன பொருத்தத்தோடு நம்ம நடந்துக்கணும். இப்போ மறுமையில் கணவரை விசாரிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல அடியானா, நல்ல கணவராக அவர் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே ஹூர்லியின் பெண்களை படைச்சி வச்சுருப்பான். நம்ம பாவம் செய்யக்கூடிய நிலையில் அந்த ஹூர்லியின் பெண்கள் இவர் தான் என்னுடைய கணவர்னு கூட்டு போயிடுவாங்க. கணவரை கூட்டிட்டு போறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஊர்லியின் பெண்கள் கணவரை கூட்டிட்டு போறது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சொர்க்கம் போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நமக்கு எதுக்காக இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்? சொர்க்கத்துக்காக. அப்போ அந்த எட்டு வாசல் வழியான சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும்னா எதுனாலும் கட்டுப்படணும், சபர் செய்யணும், சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை என்றால், நம்ம என்ன நினைச்சுக்கணும், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சொர்க்கத்துக்காக, அப்ப இந்த எட்டு வாசல் வழியா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா கணவர் பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுமையாக கண்ணியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், அவருடைய குடும்பத்தார்கிட்ட கரெக்டான முறையில் நடக்கக்கூடியவர்களாகவும், மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ நல்ல முறையில் நடந்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய விஷயத்தில் இதை வந்து நம்ம இபாதாவாக நினைக்கணும். நம்மளால் நோன்பு வைக்க முடியலனாலும், ஐயோ இது ரமலான் நோன்பு, இதை வச்சிடக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம நோன்பு வைக்கணும். தொழ முடியலனாலும், ஐயோ இது ஃபர்ல விட்டுறக்கூடாது, தொழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கஷ்டமாக இருந்தாலும் வரும்போது வருது இல்லையா நமக்கு, ஏன் அது ஒரு இபாதா. அந்த மாதிரி கணவருக்கு கட்டுப்படுதல் ஒரு மிகப்பெரிய இபாதா. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா, கணவர் சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு மறுபேச்ச ஐஸ் வச்சு சாதிக்க கூடாது. மறுமையில அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, நான் எந்த விஷயம் சொன்னாலும் இவ என்ன கட்டுப்படுத்தி எனக்கு அவளுக்கு பிடிக்குன்ற விஷயத்தை என்கிட்ட திணிச்சுதான் ஒத்துக்கிட்டான்னு அங்கே வெளிப்படும் அந்த வார்த்தை. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தண்டனையை கொடுக்க நேரிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சொர்க்கத்தில் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல் வழியாகவும் அனைத்து பெண்களும் உள்ளே போகணும். நம்மளுடைய பெண்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. ஆண்களுடைய குணத்தையே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், உங்களுடைய அமைதிக்காக பெண்களை நான் உங்களுடைய மனைவியை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு சாதாரணமாகவே அமைதி இருக்காததான் விஷயம். ஆண்கள் வந்து பெண்களை கொண்டுதான் அமைதி அடைவார்கள், பெண்களை கொண்டுதான் பொறுமையாக இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ம அமைதியாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மான முறையில் நம்ம பரிசோதிச்சுக்கணும். அவங்க எந்த நேரமும் அவங்களுடைய மனநிலை நம்மளை கொண்டு அமைதி பெறுதா, அவங்க நம்மளால் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக இப்போ எத்தனை நாள் நம்ம அவங்க கூட இருக்கிறோமோ அத்தனை நாளைக்கும் அவங்களுடைய மனசு நம்மை கொண்டு எப்படி இருக்கணும், அமைதி அடையக்கூடியதாக தான் இருக்கணும். இப்போ சில பேர் பிரச்சனை வரும், என்ன மாதிரியான பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு என்னை சில பேர் காதலிச்சிருப்பாங்க, என்னை லவ் பண்ணும்போது அப்படி பண்ணுவேன்னாரு, இப்படி பண்ணுவேன்னாரு, அதை செய்கிறேன்னாரு, இதை செய்கிறேன்னாரு. கல்யாணம் ஆனதுலேருந்து திட்டிக்கிட்டே இருக்காரு, ஓய மாட்டிக்கிறார். இது இது வந்து ஒரு பிரச்சனை. இப்போ பல பேர் இஷ்யூவில் இது ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தார், இப்போ வந்து கோவப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஆண்களுடைய அதிகபட்ச அன்புங்கிறது எது தெரியுமா, கோபம்தான். ஆண்களுடைய அதிகபட்ச அன்பு என்னது, கோபம். ஆண்கள் வந்து சாதாரணமாக விரும்பும் போது நம்மளை ஒரு உரிமையாக நினைக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பயத்தோடையே நம்ம கிட்டே இருப்பாங்க. எங்கே நம்ம விரும்புகிறவ நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு இதுலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதுதான் விஷயம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவ தன்னுடைய உரிமை அப்படின்னு ஆகும்போது அவங்க என்ன அங்கே கன்ஃபர்மேஷன் வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னால், என் பொண்டாட்டி நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளே ஆகும்போது அவங்க அந்த உரிமை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபமாக பேச ஆரம்பிப்பாங்க, அதட்ட ஆரம்பிப்பாங்க, திட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறது, ஐயோ இவர் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறாரு, லவ் பண்ணுறப்ப இப்படி இருந்தார், இப்போ இப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் பெண்கள் வந்து அந்த குணம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, விரும்பும் போது எல்லா வார்த்தையும் அழகாக விடுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை நம்மள கூட பல பேர் என்ன பண்ண மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம். பெண்கள் கிட்ட தான் அதிகமான குறைபாடு இருக்குது. அதனால நம்ம நம்மளை சீர்திருத்திக்க கூடிய வழியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதனால கணவருக்கு கட்டுப்பட்டு அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த எட்டு வாஸ் திருமணம்ன்றதே பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கான காரணமே அந்த எட்டு வாசல் வழியா சொர்க்கத்துக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. அதுதான் உண்மை. அந்த எட்டு வாசல் வழியா சொர்க்கம் வேணும், அதுக்காக கட்டுப்படுறோம், அவ்வளவுதான். கணவர் மறுமையில கிடைக்கிறாரு கிடைக்கலன்றதெல்லாம் வேற விஷயம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அது இருந்தாலும் இல்லைன்னு பிரச்சனை இல்லை, சொர்க்கம் வேணும், அதுதான் பிரச்சனை. அதனால அந்த எட்டு வாசல் வழியா சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரபில் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவான். ஹவாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
ஓ